இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இளமையா இருக்கிறவர்களோ சொல்லல, அதாவது சரீர பிரகாரமாக இளமையா இருக்கிறவர்களோ சொல்லல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அந்த புதுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இந்த புதுங்கிற வார்த்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றது. கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய சரீர பலவீனத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய பலத்தை உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதான் புது பலன். வெறும் மாம்ச பலன் இல்லைங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ற பலன். நம்முடைய பிசிக்கல் பலவீனத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை உள்ள வைக்கிறார், இதுதான் புது பலன். எங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அந்த ஸ்ட்ரென்த் உள்ள வந்துருச்சுன்னா, அந்த மோசையினுடைய அந்த எரிகிற முச்செடி மாதிரி மாறுவீங்க. நீங்க எரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா எரிய மாட்டீங்க. அப்படித்தானுங்க மோசையோட முச்செடியா தானாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆனா செடி என்ன செய்யல, எரியல. ஆரோக்கியமா இருப்பீங்க, நாள் போயிட்டே இருக்கும், வருஷம் ஆயிட்டே இருக்கும், ஆனா வயசாகாது உங்களுக்கு. புரிய வேணாமா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரக்தி ஆயிட்டியே. வயசாகிறது வேற, எரிஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனா மாம்சிக ஸ்ட்ரென்த்தை வச்சு எரிஞ்சிங்கன்னா பட்டு போயிருவீங்க. எக்ஸசைஸ் பண்றது நல்லது, சாப்பிட்றது நல்லது, எல்லாம் நல்லதுதான், ஆனா அதன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. தேவ சமூகத்தில் போய் காத்திருங்க. காத்திருக்கிறதுனால் என்ன, வேதத்தை இந்த பிரிச்சு வச்சாங்க இல்லையா, பிரித்து வச்சிருக்கிற ஆட்கள் சில காரியத்தை ஆசீர்வாதமாக பிரித்து வச்சாங்க, சிலதை வந்து தப்பாக பிரித்து வச்சுட்டாங்க. எழுதுவங்க யாருமே அதிகாரம் போட்டு வசனம் போட்டு பிரிக்கலை, நம்முடைய வசதிக்காக தான் பிரித்தாங்க. சிலது பிரிக்கும் பொழுது தவறாக பிரிச்சுட்டாங்க. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். காத்திருக்கணும் இல்லையா, காத்திருக்கணும் சொல்லிட்டு அடுத்த வசனம் இதான். ஆனா நான் பிரிக்கிறவங்க 41 தூக்கி போட்டு பிரிச்சுட்டாங்க. ஆனா போட்டவங்க 40, 31 அப்புறம் அடுத்தது என்ன வரணும், இந்த வசனம் தான் வரணும். தப்பா ராங்கா பிரிச்சுட்டாங்க. தீவுகளே முன்பாக மௌனமா இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முதல்ல கொஞ்சம் என்ன செய்யுங்க, மௌனமா இருங்க. இப்ப கொட 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 பேசக்கூடாது, எடுத்த உடனே முதல்ல போய் என்ன செய்யுங்க, ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக இருந்தால் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய உண்மைத்தன்மையும் அவருடைய அளவிட முடியாத ஞானத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படித்தாங்க ஜபத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல எடுத்தனா கடவுள்னு பேசக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு என்ன, அவருடைய புத்தி கட்டாத அன்பு என்ன, அது 5 நிமிஷம் சிந்திச்சு பார்த்துட்டு மௌனமாக இருந்து பின்பு சமீபத்து வந்து என்னோட பேசுங்கிறார். புரியலையா? முதல்ல வந்து குடகுடன்னு பேசக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், அமைதியா அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய முடியும், அவருடைய மகத்துவம் என்ன, அவர் ஆற்றல் என்ன என்பதை கொஞ்சம் மௌனமா இருங்க. நமக்கு இருக்க முடியாது தெரியுமா, சகலமும் தெரிந்தவர் சர்வஞானி, அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்பாக இவன் போய் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு அறிவும் கிடையாது, அவரை பேச விடாம இவன் பேசிட்டு வந்துடுவான். இதான் இன்னைக்கு இவங்க ஜபம். புரியலையா? அவருக்கு எல்லாம் தெரியும், சர்வஞானி, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர்கிட்ட கடமுட கடமுன்னு எல்லாம் பேசிட்டு அவருடைய ஞானத்தை கேட்காமே வெளியே வந்துடுவான் ஜபான்னு. முதல்ல என்ன செய்யுங்க, அமைதியை இளைப்பாருங்க. எவ்வளவு நேரம், 1 மணி நேரமா 2 மணி நேரமா உங்க விருப்பம் தான். எங்க சகோதரி தான் ஒருத்தன் கேட்டாங்க, எவ்வளவு நேரம் ஜபிக்கிறதுன்னு கேட்டாங்க. 1 மணி நேரம் ஜபிக்கிறதா, 2 மணி நேரம் ஜபிக்கிறதா? டக்குன்னு ஆவியானது ஒரு வார்த்தை ஒரு டபக்குன்னு உள்ள போட்டார், உங்களுக்கு பிடிச்ச ஆள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுவீங்களோ அவ்வளவு நேரம் பேசுங்கன்னு. இதான் ஜெபம். மௌனமா இரு. மௌனம் வந்து என்ன பாரு, ஏன் அழகா பாரு, அப்படியே அந்த அழகை ரசிச்சிரு. ரசிச்சுட்டு வந்து பக்கமா நெருங்கமா வந்து பேசு. இதான் ஜெபம். போய் கொட்டிட்டு ஓடி வரக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் அப்படித்தாங்க இருக்கு. போய் கொஞ்சம் என்ன செய்யுங்க, நிதானிச்சு, ஆண்டவரே என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டீங்க, நன்றி ஆண்டவரே, என் நோய்கள் எல்லாம் சுகமாக்கியிருக்கீங்க, பிராணன் அழிவுக்கு தப்பி வச்சிருக்கீங்க, எங்கிட்டு பார்த்தாலும் கிருபையாக தான் இருக்குது, எங்கிட்டு பார்த்தாலும் இறக்கமாக தான் இருக்குது, என் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சுட்டு அப்புறம் ஜபத்துக்குள்ளே போங்க. அப்படியே ரெனியூ ஆகும்.